அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் மாயிகா தேர்தலில் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்காது. இன்று நடைபெற்ற மாயிகா பொது பேரவையில் கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் முன்வைத்த பரிந்துரையை தொடர்ந்து அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை துணைத் தலைவர் தத்துஸ்ரீ எம் சரவணன் உறுதிப்படுத்தினார். இன்று மாலை இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். ஒன்று வந்து அதற்கு அடுத்து வருகின்ற கட்சி தேர்தலில் மாயிகாவின் தேசிய தலைவர் அவர்களுக்கு போட்டி இன்றி அவர்கள் ஏகமனதாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் மாயிகா முன்னெடுக்கும். தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் தத்துஸ்ரீ எம் சரவணன் ஆகியோரின் தலைமையில் கட்சி சிறப்பாக வழி நடத்தப்பட்டு வருவதால் கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு அடுத்த ஆண்டு போட்டி இருக்கக்கூடாது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நாட்டின் முன்னாள் பிரதமர் தத்துஸ்ரீ நஜிப்துன் ராசாக்கிற்கு அரச மன்னிப்பு வழங்குவதும் மாயிகாவின் 77வது பொது பேரவையின் தீர்மானங்களுள் ஒன்றாக இருந்தது. இதனிடையே மாயிகா பொது பேரவையில் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஆற்றிய கொள்கை உரை கட்சியின் சீர்திருத்தத்திற்கு புதிய சிந்தனையை அளித்துள்ளதாக அதன் உறுப்பினர்கள் சிலர் கூறினர். நமது கிளைகளை வந்து ரொம்ப பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுப்பினர்களை வந்து வலுப்பெற செய்ய வேண்டும். இந்த கட்சி வந்து நீங்கெல்லாம் ஏன்னா அடித்தளம் என்பது கிளைகள், அந்த கிளைகள் வந்து நல்ல பலமாக இருந்தால்தான் நம்ம எதிர்நோக்கிற இந்த நாட்டில் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து நம்ம நிறைவு செய்ய முடியும். கடந்த காலங்களை போன்று மீண்டும் தமிழ் பள்ளிக்கு உறுதுணையாகவும் தமிழ் பள்ளிகளின் காவலனாகவும் மாயிகா திகழ வேண்டும் என்ற அடிப்படை நோக்கில் மாயிகாவின் கல்விக்கரமான எம்ஐஇடியின் மூலம் தமிழ் பள்ளிகளுடைய வளர்ச்சிக்கு மாயிகா உதவி செய்யக்கூடிய திட்டங்களை வகுத்து செயல்படவிருக்கின்றோம். இன்றைக்கு வந்து தேசிய தலைவரோட அவருடைய ஸ்பீச் அவருடைய பேச்சு வந்து நல்ல ஒரு உம்பான ஒரு பேச்சு. நம்ம மாயிகா வந்து எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கணும், இன்னொன்று மாயிகாவை நம்ம எப்படி இன்னொரு வளர்ச்சியாக கொண்டு வர்றதுக்கான திட்டங்களையும் சொன்னார். 100 மகளிர் டெலிகேட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். கட்சியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் சார்பாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தான்ஸ்ரீ சொன்ன மாதிரி நம்ம நிச்சயமாக வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சீர்படுத்துறது இருக்குது. மகளிர் பகுதியிலையும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து சீர்படுத்துறது இருக்குது. அதாவது பிரான்ச் லெவல்லிருந்து நம்ம வந்து இன்னும் பல மகளிரை வந்து மாயிகாவில் வந்து ஈடுபட வைக்கணும். ஒவ்வொரு இந்த மாயிகாவின் கட்சியின் பலம் வந்து கிளை அடிப்படையில் தான் இருக்கும். ஆகவே கிளை அடிப்படையிலே உறுப்பினர்களை சரியான நிலையிலே உறுப்பினர்களை சேர்க்கும் நடவடிக்கை, ஆகவே இந்த கிளைகளுடைய நடவடிக்கை பொறுத்து தான் தொகுதி, மாநிலம் மற்றும் தேசியமும் இருக்கும் என்பதை பற்றி வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதோடு இப்பேரவையில் முன்வைக்கப்பட்ட விவகாரங்கள் அனைத்தும் 16வது பொது தேர்தலுக்கு மாயிகாவை தயார்படுத்தும் வகையில் அமைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தவிர்த்து கட்சி சட்டங்களில் சில திருத்தங்கள் செய்வதற்கும் இன்று நடைபெற்ற பேரவையில் முன்மொழியப்பட்டன.